இன்றைக்கி நாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வால் ஹேங்கிங் கிராஃப்ட் தான் செய்ய போகிறோம். நான் இந்த மாதிரி ரெட் கலரில் ஒரு கலர் ஷீட் வந்து எடுத்துருக்குறேன். அது வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி 3 வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா அதில் வந்து நான் பென்சில் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர் மாதிரி வரைஞ்சி அதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதே மாதிரி நீங்கள் ஒரு 6 or 5 பீசஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் ஒவ்வொரு ஃப்ளவர்ஸ்லேயும் வந்து கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா க்ளூ யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஜாயின் பண்ணி ஒட்டிக்கிறேன். எல்லா ஃப்ளவர்ஸ்லேயும் வந்து இதே மாதிரி நான் ரெடி எல்லாத்தையும் ஒட்டினதுக்கப்புறமா கீழே வந்து ஒரு ஃப்ளவர் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்து 1 by 1 எல்லா ஃப்ளவர்ஸையும் வந்து லைனாக ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து நம்மளுடைய ஃப்ளவர் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி குட்டியாக வந்து அதே கலரில் ஒரு ஷீட் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். இப்போ அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு அழகான பட்டர்ஃப்ளை ரெடி ஆயிரும். இதே மாதிரியே நான் ஒரு 6 பீசஸ் ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்னதாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நிறையா ஷீட் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி ரவுண்டாக வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி உல்லன் த்ரெட் வந்து எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கார்ட்போர்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் வந்து இப்போ லைனாக உல்லன் த்ரெட் வந்து 1 by 1 ஒட்டிக்கலாம். உல்லன் த்ரெட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நீளமாக ஒன்று, அதுக்கப்புறமா அதை விடையும் கொஞ்சம் சின்னதாக அதே மாதிரி லைனாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒட்டியாச்சு. இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நான் செலோ டேப் வந்து எடுத்து ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு இந்த கட் பண்ணி வச்ச பட்டர்ஃப்ளைஸ்லாம் நம்ம ஒட்டலாம். ஃபஸ்ட் அந்த சர்க்கிள் வந்து ஒட்டிக்கிறேன், அதுக்கு மேலே பட்டர்ஃப்ளை ஒட்டிக்கிறேன். இதே மாதிரி எல்லா த்ரெட்டுக்கும் கீழே எண்டில் வந்து நம்ம ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு இந்த சர்க்கிள்ஸ் எல்லாம் வந்து அந்த த்ரெட்டுக்கு மேலே மேலே ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறமா அந்த ஃப்ளவர் வந்து நான் ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்டிக்கிட்டேன். அவ்வளோதான் நம்மளுடைய வால் ஹேங்கிங் கிராஃப்ட் ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் பார்க்குறதுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.